ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரோஜினி சந்திரா. 3 மாதத்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆகணுமா? இந்த கோயிலுக்கு 1 தடவை போங்க, சீக்கிரமே கல்யாணம் ஆகும். இந்த கோயில் திருவிடந்தை என்ற கிராமத்தில் இருக்குது. இந்த கோயிலில் நித்திய கல்யாண பெருமாள் அருள் தர்றார். நாங்கள் கோயிலுக்கு போன நேரம் பெருமாளுக்கு கல்யாணம் நடந்துட்டுருந்தது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மாலை சாமிக்கு ஒரு மாலை கொடுப்பாங்க. கழுத்துல போட்டு கோயில 9 ரவுண்டு சுத்தி வரணும். சுத்தி வர மாலை எடுத்துமே வீட்டுல பூஜை ரூம்ல ஒரு ஓரமா மாட்டுங்க. 3 மாசத்துல கல்யாணம் முடிஞ்சிடும். தம்பதியா வர சொல்ல மாலை எடுத்துட்டு வரணும் மேடம். சார், 2 மாலை தேங்காய் செட்டு 250 ரூபா சார். இந்த தர சார். நல்ல மாலையா கொடுப்பாங்க, இதுலயே கொடுங்க. சம்மிங் மாலை தானே. வீட்டுல இருந்தோம்னாங்க வரோம். இப்போ பரிகாரம் பண்றதுக்காக வந்திருக்கோம் கோயிலுக்கு. எப்படி பண்றாங்க பார்ப்போம். எத்தனை நாள்ல முடியுதுன்றது பார்ப்போம். எப்பவுமே கோயிலுக்கு வந்தா கொடி மரத்துலதான் விழுந்து வணங்கணும், வேற எங்கேயும் வணங்க கூடாது. கல்யாணம் ஆகாதவங்க ஆனவங்க எல்லாரும் மாலையை கொண்டு வந்து திருப்பி போடுறதுக்கும் வருவாங்க, புது மாலை போடுறதுக்கும் வருவாங்க. கல்யாணம் ஆகிறதுக்காக 50 ரூபா டிக்கெட்டு. இது வந்து அர்ச்சனை டிக்கெட்டு. இது 5 ரூபா மொத்தத்துக்கு 55 ரூபா. அது மட்டும் நடம் பிடிக்குது. மாலையை போட்டு கோயில சுத்தி வரணும்னு சொல்லிருக்காங்க. சீட்டு வந்து கல்யாணத்துக்குன்னு 50 ரூபா சீட்டு, 5 ரூபா அர்ச்சனை. அது போட்டவொன்னே உள்ள வந்து மாலை கொடுக்குறாங்க. 2 மாலையில ஒன்று வந்து சாமிக்கு போட்டுட்டு, ஒன்று வந்து கழுத்தில் போட்டுக்க சொல்றாங்க. பொண்ணும் மாப்பிள்ளையும் யார் வராங்களோ அவங்க கழுத்தில் போட்டுட்டு, பின்னாடி வந்து இங்கே தாயார் இருக்காங்க. தாயாரை பார்த்துட்டு தான் 9 முறை சுற்ற சொல்கிறேன். 9 முறை சுற்றிட்டு அந்த வாசலில் விழுந்து வணங்கிட்டு மாலையை கழட்டி வச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு போய் வச்சிடணுன்றாங்க. 3 மாசத்தில் எல்லாம் 6 மாசத்தில் முடியும்னு சொல்கிறாங்க. சரி பார்ப்போம், எத்தனை மாதத்தில் பெருமாள் வந்து நமக்கு கை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு ஒளி பிரகாரத்தை சுற்றணும். சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வாசலுக்கு முன்னாடி வந்து முடிக்கணும். 9 கணக்கு பண்ணி இந்த கோயிலில் மாலை போட்டு கல்யாணம் முடிஞ்சவங்க மாலையை திருப்பி போட வருவாங்க. ஒரு சிலர் கல்யாணம் முடிஞ்சு குழந்தையும் பிறந்துடும், அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்து இங்கே வருவாங்க. அப்போ அவங்க வச்சுருந்த பழைய மாலை இருந்தால் கொண்டு வருவாங்க. அப்படி பழைய மாலை இல்லைனாலும் புதுசாக ஒரு மாலையை வாங்கி அதை கழுத்தில் போட்டுட்டு கோயிலை சுற்றி வெளிப்பிரகாரத்தை சுற்றி வந்து கோயிலுக்கு பின்னாடி ஒரு இந்த மாதிரி தொட்டி ஒன்று இருக்குது. அந்த தொட்டியில் அந்த பழைய மாலையை கொண்டு வந்து சாமியை நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து போடுவாங்க. இதுதான் அந்த கோயிலில் ஒரு சிறப்பான விஷயம். பூஜை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். பூக்காரமாக கொடுக்குற காசு 250 ரூபா கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு வீட்டுக்கு கலந்துட்டுருக்கோம்.